ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க எம்ஜே. ஸோ இந்த வாரம் இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ ஃபஸ்ட் வீடியோ எப்பவுமே டெக்காக இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஏதோ ஒரு சேஞ்சஸ் நீங்கள் நோட் பண்ணல, டக்குன்னு இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தோம், ஏதோ ஒரு சேஞ்சஸ் நோட் பண்ணியிருப்பீங்க. அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் திட்டுவீங்க, பெருசாக ஒன்றும் சேஞ்ச் பண்ணல நீங்கள், பின்னாடி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதான் உண்மை, ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ரூம்குள்ளே வந்து உட்காந்துட்ருக்கேன். இது பெர்மனெண்ட்லாம் இல்லை, டெம்பரரியாக தான். டெம்பரரியாக தான் அந்த ரூம் உட்காந்து உட்காந்துட்ருக்கேன். பின்னாடி என்னோடய லேப்டாப் செட்டப். ஸோ இன்றைக்கி இந்த பற்றியில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணணும். சாரி. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த வாரத்தோட ஃபஸ்ட் வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரீஎன்ட்ரி. தீபாவளி அன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ஒரு ரீஎன்ட்ரி அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. கோடானக்கோடி மக்களோட, கோடானக்கோடி லவ்வர்ஸோட எதிர்பார்ப்பு. யாரா லவ்வர்ஸ், என்னடா என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பப்ஜி, பப்ஜி இஸ் பேக். அஃபிஷியலாக பப்ஜி சொல்லியிருக்காங்க, 14ஆம் தேதி நான் ரிட்டன் வரேன், வந்து கலக்கிறேன் அப்படின்னு. அதாவது வந்து சைனாக்காரங்கிட்ட நம்ம எதுவும் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அது என்ன பண்ணுறாரு மோடி, என்ன பண்ணார், சைனா ஆப்பெல்லாம் பேன் பண்ணிட்டார். ஸோ அதே மாதிரி டென்சன் சம்மந்தப்பட்ட எல்லா கேமே பேன் பண்ணிட்டார். டென்சன் வந்து ஒரு சைனீஸ் கம்பெனியில் சைனீஸ் பேஸ்டு மேஜர் ஹோல்டிங், ஷேர் ஹோல்டிங் வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ ஒரு சைனீஸ் பேஸ்டு கம்பெனி, என்ன தான் வேறு கம்பெனி, அந்த வேறு நாட்டு கம்பெனி தானே, பட் ஆனால் வந்து ஷேர் நிறைய வச்சுருக்கிறதுனால அவன் தான் அதை நிறைய நிர்வகிக்கிறான். ஸோ அதில் வந்து சைனீஸ் பேஸ்டு கம்பெனி. ஸோ அந்த டென்சன்ட் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு பப்ஜியும் சேர்த்து ஒழிச்சு கட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ என்ன பண்ணாங்கன்னா, பப்ஜியோட ஒரிஜினல் ஓனர் வந்து கொரியன்காரன் தான், சவுத் கொரியனா நார்த் கொரியனா எவனோ ஒருத்தன் கொரியன்காரன் தான் வச்சுருக்கிறான். ஸோ அந்த கொரியன் வந்து என்ன பண்ணான்னா, இவங்ககிட்ட வந்து பிடிக்கிறான், டென்சன்ட் கிட்ட வந்து பிடிக்கணும், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும், என்னோடய மொத்த டேட்டாவும் அங்கிட்ட செக்யூராக இருக்கணும் அப்படின்னு. ஃபேஸ்புக்காரங்கிட்ட கொடுத்தா ஆல்ரெடி ஃபேஸ்புக் மண்ணா போயிருக்குது, ஸோ ஃபேஸ்புக்கிட்ட கொடுக்க முடியாது. கூகுள் வந்து வாங்கிக்க மாட்டான், ஏன்னா ஆல்ரெடி அவங்ககிட்ட நிறைய இருக்குது. ஸோ ஆப் டெவலப்மெண்ட் மேலே, அதாவது கேம் டெவலப்மெண்ட் மேலே அவனுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அவங்ககிட்ட கொடுத்தாலும் ஏன்னா நிறைய ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா டேட்டா வச்சுட்டுருக்கான். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆள்கிட்ட கொடுக்கணும் அண்ட் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அவங்க முடிவெடுத்து தான் மைக்ரோசாஃப்ட் அசூர். மைக்ரோசாஃப்ட் அசூர்ன்றது ஒரு டேட்டாவை தக்க வச்சுக்கிறதுக்காக. நம்ம நார்மலாக டெக்னிக்கலாக சொல்லலாம், டெக்னிக்கல் நிறைய சொல்லலாம். அது வந்து ஒரு சாஸில் வருது, ஒரு பேஸில் வருது, அது மாதிரிலாம் சொல்லலாம். நம்ம இன்ஜினியரிங் படிச்சு தான் சொல்லலாம் அது மாதிரி. பட் வந்து நம்ம நார்மலாக சொல்கிறதுனா, உங்கள் டேட்டாவெல்லாம் பத்திரமா அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க மைக்ரோசாஃப்ட். ஸோ அதுதான் மைக்ரோசாஃப்ட் அசூர் அப்படின்ற இடத்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய மைக்ரோசாஃப்ட் அசூர் இருக்குது, ஏடபிள்யூஎஸ் அமேசான் இருக்குது. அமேசான் வந்து இப்போ இந்தியாவில் நிறைய டேட்டா சென்டர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி கூகுள் தான் இருக்குது, கூகுள் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவன் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து மைக்ரோசாஃப்ட் அசூர் கிட்ட கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து நல்லதாக வச்சுப்பாங்கிற நம்பிக்கையோடு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம், இது வரைக்கும் நல்லதாக தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு, இதுக்கு மேலேயும் பார்ப்போம். ஸோ பப்ஜி 14ஆம் தேதி ஒரு அஃபிஷியல், என்றைக்கு நாங்கள் வெளியே வர போகிறோம் அப்படின்றதும் சேர்த்து சொல்ல போகிறாங்க. அன்றைக்கி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அதுவும் இல்லாமல் என்றைக்கு பப்ஜி இந்தியாவோட நுழையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. ஆனால் வந்து பப்ஜி மேலே உங்களுக்கு எவ்வளோ ஈடுபாடு இருக்குது, 10 பாயிண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் கண்டிப்பாக கொடுப்பீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.